அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நான் உங்கள் கர்த்திக் வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி மற்றும் வாஸ்து சேரக்கூடிய மிகவுமே அற்புதமான ஒரு திருநாள் காலை எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் முதல் காலை ஒன்பது முப்பது மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட ரகசிய நேரத்தில் வெறும் இருபத்தி ஏழு முறை இதை சொல்லி பாருங்கள் ஆயிரம் சதவீதம் உங்களுக்கு சொந்த வீடு அமையும் வீட்டிலிருக்கும் அனைத்து பிரச்சனைகள் உடனடியாக முடிவுக்கு வரும் நம்ம யூடியூப் சேனல்ல சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஆல்ரெடி சில முக்கியமான சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுல சொல்லி இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ண போறவங்க இப்போ நம்ம பார்க்கும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம் குறிப்பாக சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வாடகை வீட்டில் இருப்பவர்கள் இன்னொரு வசதியான வாடகை வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிற பட்சத்திலையும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம் இதை தாண்டி பூர்வீக நிலங்களில் பிரச்சனைகள் சொந்தமாக நிலம்

சொல்லி பாருங்க வாஸ்து தோஷங்கள் அனைத்தும் நீங்கி வளமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும் அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்க கூடியவை அதன் அடிப்படையில இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் வாஸ்து பகவானுக்கு உரிய மிக மிக சூட்சமமான ஒரு மந்திரத்தை நம்ம ஜெபம் செய்ய போறோம் அதுவும் வெறும் இருபத்தி ஏழு முறை சொன்னாலே நமக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும் சோ யாருமே இந்த பதிவை நீங்க தவற விடாதீங்க நாளைய தினம் எல்லாருமே இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யுங்க ஆல்ரெடி நீங்க சொந்த வீடு வச்சிருந்தாலும் சரி இந்த மந்திர ஜபத்தை சொல்லி பாருங்க இன்னொரு வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும் வாழ்க்கைன்றதே நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்தது தாங்க இந்த நொடி நம்ம கிட்ட பணம் குறைவாக இருக்கலாம் ஆனால் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களும் வழிபாடுகளும் நமக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கும் சோ முழு நம்பிக்கையோட இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரத்தை கரெக்டா நீங்க ஜபம் செஞ்சு பாருங்க கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் நாம் சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் என்ன அதை எப்படி எந்த நேரத்தில் சொன்னால் முழுமையான பலன்கள் கிடைக்கும்ன்றதை இந்த வீடியோல டீடைல் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் முதல் விஷயம் இந்த வாஸ்து நாள் அப்படின்னா என்னன்னு என்னன்னு பார்த்தோம்னா வாஸ்து பகவான் விழிப்புடன் இருக்கக்கூடிய நாளை தாங்க வாஸ்து நாள் நம்ம சொல்லுவோம் அதிலும் அன்றைய நாள் முழுவதுமே அவர் விழிப்புடன் இருக்க மாட்டார் இப்ப நாளைய தினம் வாஸ்து நாளாக இருந்தாலும் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி காலை எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் முதல் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க அவர் விழிப்புடன் இருக்கக்கூடிய நேரம் அதற்கு பிறகு திரும்பவும் அவர் தூக்கத்திற்கு சென்று விடுவார் ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட எட்டு வாஸ்து நாட்கள் நமக்கு கிடைக்கும் இந்த வாஸ்து நாளில் அதுவும் வாஸ்து நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தோம்னா நிலம் வாங்குவதற்கு புதிய வீடு கட்டுவதற்கான பூமி பூஜை செய்வதற்கு வீட்டில் வாஸ்து தோஷங்களை நீக்குவதற்கான பரிகாரங்கள் செய்வதற்கு மிகவுமே உகந்த நாள் வருடத்தில் இந்த எட்டு நாட்களில் வாஸ்து பகவான் சில மணி நேரங்கள் மட்டுமே கண் விழிப்புடன் இருப்பார் இந்த நேரத்தில் அவரை நினைத்து நாம் செய்யக்கூடிய அத்தனை விதமான பூஜைகள் மற்றும் வாஸ்து தோஷம் நீங்கக்கூடிய பரிகாரங்களுக்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த அற்புதமான நேரத்தை யாருமே நம்ம தவற சில பார்த்தோம்னா பிரச்சனையாக இருக்கும் ராசி இல்லாத வீடாக இருக்கும் ஒரு வீட்டுக்கு போனதுல இருந்து நிறைய உடனே அந்த வீட்டை அவங்களுக்கு காலி செய்யவும் முடியாது அந்த வீட்டுல எந்த ஒரு அதாவது புதுப்பிக்கும் பணியும் செய்ய முடியாம இருப்பாங்க இது போல இக்கட்டான எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க நாளைய தினம் வாஸ்து நேரத்தில் மந்திரத்தில் இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தை நீங்க சொல்லி பாருங்க உடனே உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் நம்ம சேனல்ல சில பேர் நீங்க பொதுவாக கமெண்ட் பண்ணியிருந்த விஷயம் சொந்தமாக நிலம் இருக்கு மற்றும் வீடு இருக்கு அதை விற்கணும்னு நாங்க முயற்சி செய்யறோம் ஆனால் லாபகரமாக அதை விற்க முடியலன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க அப்படிப்பட்டவர்கள் நாளைய தினத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர ஜபத்தை செஞ்சு பாருங்க நல்ல லாபத்திற்கு உங்கள் வீடு மற்றும் மனைகளை விற்க முடியும் அதே வீடு மனைகளை வாங்கணும்னு நினைக்கிறவர்கள் உற்சவங்களும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யுங்க இதுல இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா நாளைய தினம் சித்ரா பௌர்ணமி மற்றும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைனாலே அது அங்காரகனுக்கு உரிய நாள் அங்காரகனை ஜோதிட ரீதியாக பூமி காரகன் நிலக்காரகன் அழைப்பது வழக்கம் செவ்வாய்க்கிழமையும் சித்ரா பௌர்ணமியும் வாஸ்து நாளும் சேருகின்ற இது போல அற்புதமான நாள் மீண்டும் கிடைப்பது மிக மிக அரிது சோ எல்லாருமே நம்ம இந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும் சரிங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர மந்திர ஜபம் செய்ய போறவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் தாங்க இருக்கு அதாவது நாளைய தினம் காலையில நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மந்திர ஜபத்தை செய்யணும் அசைவம் நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடியே இந்த மந்திர ஜபத்தை செஞ்சு முடிச்சிருங்க மந்திரம் சொல்லி முடித்ததற்கு பிறகு நீங்க அசைவம் எடுத்துக்கலாம் அதே போல தலைக்கு தான் குளிக்கணும்னு கிடையாதுங்க நார்மலா நீங்க குளித்தாலே போதும் மிகவும் வயதானவர்கள் மற்றும் உடல்நிலை சரியில்லாதவங்க நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணிட்டு தலையில் மூன்று முறை தண்ணீரை தெளிச்சுட்டு இந்த மந்திர ஜபத்தை செய்யலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் நீங்க தலைக்கு குளிச்சுட்டு இந்த மந்திர ஜபத்தை செய்யுங்க நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க வீட்ல இருந்து கோவில்ல இருந்து ஒர்க் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம் பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மந்திர ஜபத்தை தாராளமாக நீங்க செய்யலாம் மந்திரத்தை வாய்விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம் எண்ணிக்கை மிக மிக முக்கியம் சரியாக இருபத்தி ஏழு முறை

போட்டுக்கலாம் வயதானவர்கள் தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கோங்க வடக்கு அல்லது வடகிழக்கு திசையை நோக்கி இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க அப்படி இல்லைனா கிழக்கு திசை ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியும் நீங்க சொல்லலாம் நார்த் அல்லது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நீங்க சொல்லுங்க அப்படி இல்லைனா ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி மந்திரத்தை நீங்க சொல்லுங்க சரி வாங்க நாம் சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் என்னன்றத பார்க்கலாம் இப்போ நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க ஸ்ரீ வாஸ்து பகவானுடைய காயத்ரி மந்திரம் ॐ अनुग्रहरूपाय विद्महे भूमिपुत्राय धीमहि तन्नो वास्तुपुरुष प्रचोदयात् ॐ अनुग्रहरूपाय विद्महे भूमिपुत्राय धीमहि तन्नो वास्तुपुरुष प्रचोदयात् ॐ अनुग्रहरूपाय विद्महे भूमिपुत्राय धीमहि தன்னோ வாஸ்து புருஷ பிரச்சோதையாத் அவ்வளவுதாங்க மிக மிக எளிமையான ஆற்றல் மிக்க மந்திரம் இது மந்திர ஜபம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வாஸ்து பகவானை மனதார நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அது நிறைவேறணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுட்டு இந்த மந்திர ஜபத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இருபத்தி முறை இந்த மந்திரம் சொல்லி முடித்ததற்கு பிறகும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி வாஸ்து பகவான் கிட்ட நீங்க வேண்டிக்கோங்க அவ்வளவுதாங்க இந்த மந்திர ஜபம் முறை இப்ப நம்ம பார்த்ததை போல போல கரெக்டா நீங்க செஞ்சு பாருங்க நாளைய தினமே உங்களுக்கு பலன்கள் தெரியும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி